Hi friends, in the video, we will talk about IPL 2022 final match Gujarat Titans vs Rajasthan Royals. So, first day, we will talk about the team. We will talk about the chance to get the final. That's why we will Rajasthan Royals in the final. So, we will talk about the match GT in the semi finals. Playoff 1 will lose. Playoff 2 eliminators will win. Next, we will talk about the final. So, meantime, Gujarat Titans vs RR match. So pitch mattu vera Narendra Modi stadium la vandu nadathraanga. So idhukku munadi Gujarat Titans RR aadi inda playoff 1 vandu Eden Gardens la nadandhuchu. Adhiliyum Gujarat easy a win pannaanga. Ridhiman Shah duck out aayum avangaloda team la decent a run score panni win pannaanga. So inda ground a porutha varaiya or match mudinjirukku ungalukku therinjirukum. So andha match ku analysis enna sollirpen, spinners romba kashtapaduvaanga, medium paces adhiya wickets depth la porravanga edukkuradhukku chance irukum. Batting को ओरलो निन्ना आना अगना सुपर आड़लाम, so इन्द ग्राउंड ला ओर नूती अंबद प्लस आड़िचा, फर्स्ट बैट पन्दर टीम ओरलो विन मंडर चांस रुकुम, अब डिलाटी चेस पन्दर टीम विन मंडर कना वाइप गल उन्दे, आधी मावे रुकुम इन्द ग्राउंड ला, so फुल एंड फुल बैटिंग प्लस मीडियम बेसिक सपोर्ट आर का कुड़ी ओर ग्राउंड, इन्ना दा ग्राउंड पेरसा इरुन्दालुम, स्पिनर्स ए ईसिया उन्दे, आड़िची रांगा अंदलो के टैन कड़ेया दी ग्राउंड ला फुल अनलाइज उन्दे पापो नम चैनल सब्सक्राइब पन्ना उन्दा किला कर रेड क्लब बटन क्लिक पन्नी सब्सक्राइब पन्नीकेंगा अदे मारी नम्मलोड டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கனா ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு, அதன் மூலமாவும் கிளிக் பண்ணி நீங்க டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆப் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்காகனா இந்த குபேரா ஃபேண்டஸின்ற ஆப்ல வந்து டியோ குவிண்டோ அடுத்து பாத்தீங்கன்னா கிளாசிக் மூணு ஆப்ஷன் இருக்கு. சோ அழகா நீங்க வந்து வின் பண்ணலாம். சோ செம்மையான ஒரு ஆப்பா வந்து இருக்கும். சோ அதனால மறக்காம இந்த ஆப்பை வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கங்க. நான் உங்களுக்குள்ள கூட போய் ஷோ பண்றேன். சோ கிளாசிக்னா 11 பிளேயர்ஸ் நீங்க பிக் பண்ற மாதிரி இருக்கும். டியோனா இப்போ 5 பிளேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 பிளேயர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் போயிட்டு கரெக்டாக ஏதாவது ஒரு பிளேயர் வந்து கிளிக் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 5 பிளேயர்ல யார் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம் நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதான் வந்து ஆப்ஷனு. குவிண்டோவில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரேடிங்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த பிளேயர் மேலே யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது தான். எந்த பிளேயர் மேலே கம்மியாக ட்ரேட் பண்ணியிருக்காங்களோ அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட்டுமே வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல் வீடியோஸ் வந்து பார்த்துடலாம். குஜராத் டைட்டன்ஸ் விஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த மேட்ச் எப்போ நடக்குன்னா மே 29 7:30 PM நரேந்திர மோடி ஸ்டேடியம் நடக்குது. ஆவரேஜா 150 ரன் எதிர்பார்க்கலாம். மினிமம் ஆச்சும் 150 ரன் வந்து அடிச்சிருவாங்க. ஸோ ஆர்சிபியை பொறுத்தவரைய பேட்டிங்கே இல்ல, ரொம்ப ஒரு மோசமான ஒரு பேட்டிங். அவங்களே வந்து 160 கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேசர்ஸ் 70% ஸ்பின்னர்ஸ் 30% விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் வைஸா நம்ம டீம் எடுத்தோம்னா இந்த கிரவுண்டை பொறுத்தவரையும் நம்ம வின் பண்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா செகல ஒரு 80% பிக் பண்ணிருப்பாங்க. நம்ம ஒரு பயத்துல ஒரு விக்கெட் எடுத்துருவாரோன்றதுல நம்ம பிக் பண்ணோம். மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கலாம், அதுக்கு மேல மேக்ஸிமம் விக்கெட்ஸ் எடுக்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பவுன்ஸ் போடக்கூடிய பிளேயர்ஸ், நல்லா வந்து ஸ்பீடா போடக்கூடிய பிளேயர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அல்ஜாரி ஜோசப் அப்படி இல்லாட்டி ஃபெர்க்யூசன் சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி சாய் கிஷோருக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு மீடியம் பேசரை உள்ள எடுத்துட்டு வரது கூட சான்ஸ் வந்து ஹையா இருக்கும். ஏன்னா அஸ்வின் செகல் ஹசரங்கா எல்லாரும் இந்த கிரவுண்ட்ல எப்படி அடி வாங்கினாங்கன்றத பாத்திருப்பீங்க. சோ அந்த அளவுக்கு அவங்களால விக்கெட் எடுக்க முடியல, கண்டெய்னும் பண்ண முடியல. சோ பிளேயிங் ரவுண்ட் பார்ப்போம். ரிதிமான் ஷா, சுக்மன் கில், மேத்யூ ஒயிட், ஹர்திக் பாண்டியா, டேவிட் மில்லர், ராகுல் டிவாட்டியா, ரஷீத் கான், சாய் கிஷோர் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு மீடியம் பேசரை புதுசா கூட கொண்டு வரதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். இந்தியன் மீடியம் பேசர்ஸ் யாஸ் தயல், அல்ஜாரி ஜோசப் அப்படி இல்லாட்டி ஃபெர்க்யூசன் உள்ள வரலாம். ஏன்னா அல்ஜாரி ஜோசப்க்கு 2 ஓவர் தான் கொடுக்குறாங்க. அந்த 2 ஓவரை ஃபெர்க்யூசன் கொடுத்து ட்ரை பண்ணி நல்லா வந்து பவுல் பண்ணார்னா பேலன்ஸ் 2 ஓவரை அவரே பவுல் பண்ணலாம். ஹர்திக் பாண்டியா பவுலிங் பண்ண தேவை இல்லை. இல்ல யாஸ் தயால் இல்ல சாய் கிஷோர் யாராவது ஒரு ஆளுக்கு 2 ஓவர் கட் பண்ணி கூட ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ணலாம். முகமது சமி இந்த சைட்ல, ஜெய்ஸ்வால், பட்லர், சாம்சன், படிக்கல், ஹெட்மயர், ரியான் பராக், அஸ்வின், போல்ட், செகல், பிரதீப் கிருஷ்ணா, மெகாய். சோ இதான் வந்து இவங்களோட பிளேயிங் லோன் இருக்கும். மாத்த மாட்டாங்க. ஆர்ஆர் பொறுத்தவரைய சேம் பிளேயிங் லோன்ல ஆடுறதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து அதிகம். இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பாக்குறப்போ பிரதீப் கிருஷ்ணா எப்படி ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கணும்னா அடுத்த மேட்ச் வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறாரோ அதே மாதிரி மீடியம் பேசிங் பவுலிங்ல இந்த சைட்ல ஃபெர்க்யூசனும் அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். சோ நிறைய மேட்சஸ் விக்கெட் எடுக்காட்டியும் திடீர்னு ஒரு மேட்ச் சான்ஸ் கிடைக்கிறப்போ 2-3 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கும். சோ நீங்க பெஸ்டா டீம் போடணும், ஓரளவுக்கு வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம செகல், நெக்ஸ்ட் அஸ்வின், இந்த சைட்ல ரஷீத் கான், இந்த மாதிரி ரிஸ்கான பிளேயர்ஸை நம்ம கட் பண்ணிட்டு டீம் செட் பண்ணா கண்டிப்பா வின் பண்ண முடியும். ஏன்னா ரொம்பவே வந்து ஸ்பின்னுக்கு ஹெல்ப் கிடைக்காம தான் இருக்கு கிரவுண்ட்ல. சோ எவ்வளவு பெரிய ஸ்பின்னர்ஸா இருந்தாலும் கஷ்டப்படுறாங்க.
சோ அதனால நம்ம மீடியம் பேஸ் அட்டாக்னு போறப்போ எக்ஸ்ட்ரா மீடியம் பேசஸ் எடுத்துக்கலாம் பிளஸ் உங்களுக்கு பேட்ஸ்மேனை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் அந்த இடத்துல அந்த பவுலர்ஸ்க்கு பதிலாக சோ லாஸ்ட் மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ் ஆர்ஆர்க்கு எதிராக ஆடுறப்போ ரிதிமான் சார் டக்கவுட் ஆயிருந்தாரு சோ அந்த ப்ராப்ளம் வந்து ரிதிமான் சாருக்கு மறுபடியும் இருக்கும் சோ காரணம் என்னன்னா இங்க ட்ரெண்ட் போல்ட் பிரதீத் கிருஷ்ணா மெகாய் சோ இதுல ரெண்டு பேர் வந்து லெப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ் பிரதீத் கிருஷ்ணா ரைட் ஹேண்ட் பவுலர் சோ நல்ல பவுன்ஸ் வந்து கிடைக்கும் ஓவர் பேஸ்ல பவுன்ஸ்ல வரப்போ ரிதிமான் சா ஆடுறது வந்து கஷ்டம்தான் சோ சரியா ஆட மாட்டாரு சோ அதனால அவருக்கு ஒரு மைனஸா இருக்கும் இந்த மேட்ச்லயும் சோ அதே பேட்டர்ல சுக்மன் கில் ஓரளவு ரொட்டேட் பண்ணி ஆடலாம் பட் சுக்மன் கில்லுக்குமே லெப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ் உள்ள எடுத்துட்டு வரப்போ கஷ்டப்பட்டு இருக்காரு மேத்யூ வைட் சோ மேத்யூ வைடு பேட்டில்னா மேபி அஸ்வின் வந்து பவுல் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கும் ஆனா இந்த கிரவுண்ட்ல ஸ்பின்னர்ஸ்க்கு அவ்வளவா எடுக்காது பட் இருந்தாலும் மேத்யூ வைட் அஸ்வின் இருக்கும் ஹர்திக் பாண்டியா இருக்க ஃபார்ம்ல யாருனாலையும் ஹர்திக் பாண்டியாவா அவுட் ஆக முடியாது அந்த அளவுக்கு வந்து அவர் டீசென்டா ஆடுறாரு பவுலிங்கும் ரெண்டு ஓவர் போறதுனால நம்ம சேஃப் கேப்டனா ஹர்திக் பாண்டியாவே எடுத்துக்கலாம் யூனிவர்சல் டீமோட கேப்டனா கூட ஹர்திக் பாண்டியா வர்றதுக்கு சான்ஸ் அதிகம் அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸ்ல நம்ம எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் டேவிட் மில்லரை கூட வந்து ட்ரை பண்ணலாம் 68 ரன் இந்த சீசன்ல மினிமம் 35 பிளஸ் அடிச்சிட்டு இருக்காரு எல்லா மேட்சுமே பட்லர் ஃபிளாப் ஆவார்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பா டேவிட் மில்லரை கூட ஒரு ஈஸியா நம்ம ட்ரை பண்ணலாம் ஏன்னா ரஷீத் கான்னு போறதுக்கு நம்ம டேவிட் மில்லர் போறது பெட்டரு எப்படினாலும் பேட்டிங் வந்து கிடைச்சிடும் இங்க பிரதீப் கிருஷ்ணா ட்ரெண்ட் போல்ட் மெகாய் விக்கெட் எடுக்கிறவங்க இங்க ஏர்லியா அப்போ டேவிட் மில்லர் வந்து பேட்டிங் வர்றதுக்கு சான்ஸ் வந்து ஹை சோ அதனால ஹர்திக் பாண்டியா டேவிட் மில்லர்னு கூட கேப்டன் கேப்டன் போலாம் பட்லர் ஃபிளாப் ஆவார்னு ஃபீல் ஆனா பட் ஃபிளாப் ஆவாரா 89 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு இதே கிரவுண்ட்ல 106 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு கொஞ்சம் ரேர் தான் பட்லர் வந்து ஃபிளாப் ஆறது சப்போஸ் ஃபிளாப் ஆவார்னு டீம் போட்டா டேவிட் மில்லரா ஈஸியா ட்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு மேல நம்ம வந்து எதுவும் ட்ரை பண்ண தேவையில்லை சோ டெத் பவுலிங்ல பாக்கலாம் சோ டெத்ல 3 விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறாங்க பட் மேபி ஆர்சிபிக்கு எதிரானால டெத்ல வந்து விக்கெட் எடுத்தாங்களா இல்ல பேட்டிங் சரியில்லையானு இன்னொரு குஜராத் இண்டியன்ஸ் பயங்கரமா வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க மிடில் நெக்ஸ்ட் ராகுல் டிவாட்டியா எல்லாருமே வந்து இவங்களை செம்மையா வந்து டேக் ஆன் பண்ணிருக்காங்க பவுலர்ஸ் ஆர் ஆர் பவுலர்ஸ் சோ டெத்ல விக்கெட் எடுப்பாங்களான்றது ஒரு குவெஸ்டின் மார்க் சோ அந்த மாதிரி பார்த்தா மெக்காய் டெத்ல பவுல் பண்ணுவாரு சோ அவர் ஏதாவது ஒரு ஜிஎல் டீம்லயோ இல்ல மினி ஜிஎல்லோ கேப் டிஸ்கட்னா மெக்காய் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த சைட்ல டெத்ல கண்டிப்பா முகமது சமி கொடுப்பாங்க ஃபெர்க்யூசன் வந்தா ஃபெர்க்யூசன் பவுல் பண்ற சான்ஸ் இருக்கும் சோ இந்த டெத் பவுலர்ஸ் பேஸ்ல டீம் போடுறவங்க டெத் பவுலர்ஸ் 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்துருவாங்க அவங்கதான் ட்ரீம் டீம் கேப்டன் வருவாங்க மேட்ச் வந்து ஒரு 160 பிளஸ் வரும் ஒரு பேட்ஸ்மேன் 45 இல்ல 50 தான் அடிப்பாங்கன்ற கான்செப்ட்ல போட்டீங்கன்னா பவுலிங்க்கு ஃபேவரா டெத் பவுலிங்க்கு ஃபேவராவே கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்க கொடுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு டீம்ல உங்களோட ஜிஎல் டீம்ல ஆர் ஆர் வின் பண்ணுவாங்க சேசிங் வருவாங்க ஆர் ஆர் அப்படின்னா சோ ஜிடி ஒரு 140 அவுட் ஆயிருவாங்கன்ற கான்செப்ட் அதே ஆர்சிபி கான்செப்ட மைண்ட் செட் பண்ணி இந்த சைட்ல பட்லர் ஒன்னு சோ இங்க ஏதாவது ஒரு பவுலர் ஒய்சி சோ பட்லர் அதே மாதிரி ஒரு 70-80 போவாரு இங்க யாரா 3 எடுப்பாங்கன்ற கான்செப்ட்ல மீடியம் பேசர் பட்லர்னு கேப்டன் கேப்டன் நீங்க கொடுத்து ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி இவங்களும் சேசிங் வரப்ப ஈஸியா வின் பண்ணுவாங்கன்னா ரிதிமான் சாவ ரிஸ்கி ஜிஎல் கேப்டனாவும் ஒய்சியா ஹர்திக் பாண்டியாவோ இல்ல ஏதாவது ஒரு பவுலரோ டெத்ல போடுறவங்களை நீங்க ட்ரை பண்ணி அதுல ஒரு ஜிஎல் டீம் ஃபார்மேட் செட் பண்ணலாம் சோ வித்தியாசமா யோசிச்சு 3 ஆஃப் ஜிஎல் டீம் செட் பண்ணலாம் இல்ல 4th டீம்ல 140 இவங்க ஸ்கோர் பண்றாங்க ஒரு 7 விக்கெட் போகுது 141 இவங்க வின் பண்ணாலும் இவங்களுக்கு 7 விக்கெட் போகுனா இப்போ பவுலர்ஸ் தான் அதிகமா வந்து டாமினேட் பண்ணுவாங்க அப்ப அந்த 6 பவுலர் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கோங்க இருக்க எல்லா மீடியம் பேசர்ஸையும் பிக் பண்ணி பேட்ஸ்மேன்ஸ்ல கம்மியாகும் விக்கெட் கீப்பர்ல ஏதாவது 1 or 2 பிளேயர்ஸ் மட்டும் ஏன்னா இப்ப பட்லர் அவுட் ஆவார்ன்ற லாஜிக் பார்த்தா நம்ம இங்க ரிதிமான் சாவோ இல்ல ஒரு மேத்யூ ஓய்டியோ விக்கெட் கீப்பிங்ல பிக் பண்ணிக்கலாம் சஞ்சீவ் சாம்சன் 47 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு இவங்களுக்கு எதிராக லாஸ்ட் மேட்ச் 23 தான் ஒரு ஹை பிரஷர் மேட்ச்ல சஞ்சீவ் சாம்சன்னால ஸ்கோர் பண்ண முடியுமான்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கும் சோ அதனால இங்க 2 விக்கெட் கீப்பர்ஸ் போறப்ப இங்க கட் பண்ணோம்னா ரிஸ்கியா பிக் பண்ற மாதிரி இருக்கும் அப்ப பவுலிங்க்கு நம்ம ஃபேவரா இருக்க கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுத்து நம்ம மூவ் ஆன் வந்து பண்ணலாம் சோ பவுலிங்க்கு ஃபேவரா 3 விக்கெட் ஸ்ட்ராட்டஜி பிளஸ் ரிட்டர்ன் பவுல் பண்றப்ப இவங்களுக்கும் ஒரு 2-3 விக்கெட் கிடைக்கும் அப்படின்னு அதே மாதிரி யாருமே யோசிக்காதது ஸோ இந்த ஜிஎல் டீம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜிஎல் டீம் ஸோ கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்க பிரசன்டேஜ் டீமை கட் பண்ணி நம்ம போறது இப்போ எல்லாரோட மைண்ட் செட்டுமே என்னவா இருக்குன்னா ஒரு ஆர்சிபியும் ஆர்ஆரும் ஆடின நரேந்திர மோடி ஸ்டேடியம் மேட்சோட கான்செப்ட் தான் இருக்கும்
பட் நம்ம அதையே வந்து கொஞ்சம் யோசிச்சோம்னா சோ அந்த கான்செப்ட்ல பாக்குறப்போ பட்லர் ஸ்கோர் பண்ணாரு. சோ இந்த சைட்ல டாப் ஆர்டர்ல கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் போச்சு, டெத்ல வந்து பவுல் பண்ணி விக்கெட்ஸ் வந்து எடுத்தாங்க. சோ இப்போ பர்சன்டேஜ் பிக் நம்ம வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா சுக்மன் கில், ரிதிமான் சா, மேத்யூ ஒயிட், ஹர்திக் பாண்டியா, டேவிட் மில்லர், சோ இவங்க எல்லாருமே வந்து பர்சன்டேஜ் பிக். ஆர்சிபி மாதிரியே ஒரு டாப் ஆர்டர்ல ஆக்சுவல் ஃபேப் டிப்ளசி, விராட் கோலி, தினேஷ் கார்த்திக்னு ஃபிளாப் ஆன மாதிரி இவங்க ஃபிளாப் ஆனாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளேயர்ல இருந்து ரெண்டு பிளேயர் 50+ வந்து இல்ல ஒரு 40+ போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி யோசிக்கிறப்போ ராகுல் டிவாட்டியாவை மஸ்டா யோசிச்சு உங்க டீம்ஸ்ல ஒரு சுக்மன் கில்லையோ இல்ல ஒரு ஆல்ரவுண்டர்ல ஒரு பிளேயரையோ கட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எடுக்கிறப்போ ராகுல் டிவாட்டியாவை உங்க டீம்ல ஜிஎல் டீம்ல பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்க ஏதாவது ஒரு பிளேயர் 20+ போவாங்கன்ற கான்செப்ட்ல டீம்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். பட்லரை அதே விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல நீங்க கட் பண்றீங்க அப்படின்னா பட்லருக்கு பதிலாக லோ பர்சன்டேஜா இருக்கக்கூடியவர் மேத்யூ ஒயிட். சோ அவரை நம்ம ரெண்டாவதா வந்து பிக் பண்ணிக்கலாம் ஜிஎல் டீம்ஸ்ல. நெக்ஸ்ட் ஓபனர்ஸ்ல சுக்மன் கில், சோ அவருக்கு பதிலா நம்ம ஒரு லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸா பாக்குறப்போ ஒரு ஹெட்மயரை பிக் பண்ணலாம். அப்படி கான்செப்ட்ல பார்த்தா இங்க ஜெய்ஸ்வாலும் படிக்கலும் பேட்டிங் அடையில ஃபிளாப் ஆவாங்கன்ற கான்செப்ட். சோ டேவிட் மில்லர் மிடில் ஆர்டர் வந்துருவார். சோ இவரையும் வந்து மூணாவது ஆளா நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஹெட்மயர் 4th பர்சனா நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் நம்ம பவுலிங்கு ஃபேவரா தான் இந்த டீம் வந்து போட்டிருக்கோம். அதனாலதான் நம்ம வந்து நல்ல டாப் பிளேயர்ஸை கட் பண்ணி லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸா பிக் பண்ணிருக்கோம். சோ நாலு பிளேயரை வந்து பிக் பண்ணிட்டோம். விக்கெட் கீப்பிங்ல மேத்யூ ஒயிட் வந்துடுறாரு, பேட்டிங்ல டேவிட் மில்லர், ஹெட்மயர், நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு பிளேயர் ரியான் பராக்கோ இல்ல ஒரு எக்ஸ்ட்ரா இங்க ஏதாவது ஒரு பிளேயரை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா மூணு பிளேயரை வந்து எடுத்துடலாம். பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல நம்ம எக்ஸ்ட்ரா 5-6 பவுலர்ஸ்க்கு வந்து எடுக்க போறோம். சோ அப்போ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான டேவிட் மில்லர், ஹெட்மயர் இந்த மாதிரி ரிஸ்கி பிளேயர்ஸு கேப்டன் வைஸ் கேப்டனும். இன்னொரு டீம்ல அதே ஸ்ட்ராட்டஜில 6 பவுலர் போடுறப்போ அந்த பவுலர்ஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டனும் கொடுத்து ட்ரை பண்ணலாம். சோ எல்லாருமே பட்லர், ஹர்திக் பாண்டியான் தான் ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி 60% இருக்க பிக் பண்ண பிளேயர்ஸ் எல்லாத்தையும் பிக் பண்றோம். சோ அதனால ஜிஎல்ல நீங்க இந்த மாதிரி டிஃபரெண்டா ட்ரை பண்ணுங்க. யாருமே யோசிக்காத பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணிட்டு பவுலர்ஸ் அதிகமாயிடுங்க. அப்படி அந்த யோசிக்காத பிளேயர்ஸ் நீங்க பிக் பண்றப்போ டாப் ஆர்டர் அவுட் ஆகுதுன்றதுதான் மீனிங். சோ அதனால பவுலிங்க்கு ஃபேவரா வந்து எடுத்து கேப்டன் வைஸ் கொடுங்க. அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கறது பெட்டர். சோ சேஃப் ஆப்ஷனை பொறுத்தவரையே இந்த மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா ஒரு ஆப்ஷனு, சோ செகண்ட் டேவிட் மில்லரு, தேர்டு பட்லர். சோ இவங்க மூணு பேர் ஓரளவுக்கு சேஃபான ஆப்ஷன்ஸா இருப்பாங்க. சோ ரஷீத் கான் போறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் இந்த கிரவுண்டை பொறுத்தவரையா. அதே மாதிரி டெத் பவுலிங்லயும் நம்ம ஜிடில யார் டெத் பவுல் பண்ணுவாங்க, எப்படி விக்கெட்ஸ் எடுப்பாங்கன்றது தெரியாது. சோ அதையும் நம்ம வந்து யோசிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஜிடில யாரு வேணா ஒரு ஓவர் தான் வந்து டெத் போடுவாங்க, பட் மெக்காய் மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. சோ மெக்காய் வந்து ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. பேட்டில்ஸ் பிட்வீன் பார்த்தோம்னா ரிதிமான் சாவுக்கு கண்டிப்பா ட்ரெண்ட் போல்ட், பிரதீப் கிருஷ்ணா மெக்காய் யாருக்காவது வந்து அவுட் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமாவே இருக்கும். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பிளஸ் பேஸ்ல கீழே அதுக்கப்புறம் வேற ஏதாவது பிளேயர்ஸ் வந்து சைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். இந்த சைட்ல பேட்டர்னு பார்த்தோம்னா பட்லருக்கு எதிராக பெரிய அளவுல யாரும் இல்ல, பட் ரஷீத் கானுக்கு பட்லர் அவுட் ஆயிருக்காரு, முகமது செமிக்கும் பட்லர் அவுட் ஆயிருக்காரு. சோ போன டைம் ஆடிட்டாரு, சோ இந்த டைம் ஆடுவாரான்றத ஒரு குவெஸ்டின் மார்க்ல நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. சோ இது எல்லாமே லாஸ்ட் மேட்ச் ஆடினது, சோ ரெண்டாவது ஆனது. சோ இப்ப வந்து ஆர்சிபி கூட வின் பண்ணி ஆடினது. சோ ரெண்டு பால் ரெண்டு மேட்ச் ரெண்டு வீர் எடுத்திருக்காரு. ஜெய்ஸ்வால் ரெண்டு மேட்சுமே பிளாப் தான், ஏன்னா இங்க பவுலிங் அட்டாக்கும் கொஞ்சம் ஸ்பீடா நல்லாவே இருக்கும். சுக்மன் கில் ரன் அவுட் தான் ஆனாரு, பட் 34 ரன் ஸ்கோர். மேத்யூ ஒயிட் 35. சோ ஓரளவுக்கு டீசென்டா வந்து ஆடி இருக்காங்க ஜிடியும். சோ பாப்போம் நம்மளோட டிஃபரெண்ட் டீம்ஸ் வந்து பாத்துக்கலாம். பட்லர், ரிதிமான் சா, மேத்யூ ஒயிட், ஜெய்ஸ்வால், டேவிட் மில்லர், படிக்கல், ஹர்திக் பாண்டியா, அஸ்வின், செகல், முகமது செமி, ரஷீத் கான். கேப்டன் ஹர்திக் பாண்டியா, வைஸ் கேப்டன் முகமது செமி. சோ ரிஸ்கான ஒரு டீம். ரிதிமான் சா, சஞ்சீவ் சாம்சன், பட்லர், டேவிட் மில்லர், படிக்கல், ஹெட்மயர், ஹர்திக் பாண்டியா, அஸ்வின், செகல், முகமது செமி, ரஷீத் கான். சோ இதுல நான் ரஷீத் கான், செகல், அஸ்வின் இவங்க எல்லாம் வந்து ஜஸ்ட் பிக் பண்ணிருக்கேன். பட் நம்ம அனலைஸ்ல கொடுத்ததுக்கும் டீமுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்க நிறைய பேர் வந்து டீமை மட்டும் பாக்குறதுனாலதான் இந்த அனலைஸுக்கும் இந்த பிச்சு ரிப்போர்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத டீம்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். நான் அதையும் தெளிவா வந்து சொல்லிடுறேன். நீங்க போய் வீடியோஸை முன்னாடி பார்த்துட்டு உங்க டீம்ஸ் வந்து மேக் பண்ணுங்க. இந்த டீம் எல்லாமே ஜஸ்ட் மாடல் டீம், மாடல் டீம் கூட கிடையாது.
அப்படியே பிச் ரிப்போர்ட் அனலைஸ்க்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரு டீம். சோ இந்த டீமை வந்து செட் கூட பண்ண வேண்டாம், அனலைஸ் நீங்க பாக்கணும்ன்றக்காண்டி தான் நான் வந்து இந்த டீமை வந்து செட் பண்ணிருக்கேன். அதையும் நான் சொல்லிடுறேன், நிறைய பேர் வந்து லாஸ்ட்ல சும்மா டீமை மட்டும் பாக்குறீங்க, அதுக்காண்டி தான் நான் வந்து மாத்திருக்கேன். சோ இந்த டீமுக்கும் அனலைஸுக்கும் சம்பந்தம் இல்லை. சோ உள்ள வந்து நிறைய அனலைஸ் வந்து கொடுத்துருக்கேன். சோ ஜிஎலுக்கெல்லாம் அதை வந்து யூஸ் பண்ணுங்க, வின் பண்ணிக்கோங்க. சோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.